அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியில் இருக்கோம். மலைகளின் ராணியான ஊட்டி மலை பிரதேசத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து திருக்குறள் பற்றியும் சைக்கலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் பற்றியும் இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற திருக்குறள், இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன். இது இடுக்க நழியாமையிலேருந்து வரக்கூடிய திருக்குறள். நம்முடைய தெய்வப்புலவர் என்ன சொல்கிறாருன்னா, எவன் ஒருவன் இன்பத்தில் ஆட்டம் போடாமல் இருக்கிறானோ அவன் துன்பத்தில் வாட்டம் அடைய மாட்டான் அப்படிங்கிறாரு. ஸோ அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய மாயை என்னங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கு. அதனால் அவங்க எப்பொழுதும் இயல்பான தன்மையில் நடுநிலைமையோடு இருப்பாங்க. மிகுந்த மகிழ்ச்சியும் இருக்க மாட்டாங்க, மிகுந்த துன்பமும் அடைய மாட்டாங்க. ஸோ இது சைக்கலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்பொழுது ஜென் தெரப்பின்னு இருக்குது. ஜென் தெரப்பிலும் இதே தான் சொல்கிறாங்க, டு அண்டர்ஸ்டாண்ட் நத்திங் இட் டேக்ஸ் டைம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாம் மாயை. இந்த பிரபஞ்சத்திலிருந்து தான் நாம் அனைவரும் பிறந்திருக்கிறோம். இறந்த பிறகும் இந்த பிரபஞ்சத்தோடு தான் நாம் கலந்து கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறத கலந்து விடுவோம் ஒன்றோடு ஒன்றாக. அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்காக துன்பப்பட வேண்டும் அல்லது எதற்காக அதிக இன்பப்பட வேண்டும்? எப்பொழுதும் சமநிலை தன்மையோடு இருந்து விடலாமே, எப்பொழுதும் நாம் இருந்த இடத்திலேயே மகிழ்ச்சியை அடைந்து விடலாமே, எப்பொழுதும் நாம் இந்த நொடியில் வாழ்ந்து விடலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பி லைக் அ சைல்டு, ஒரு குழந்தையை போல வாழ்ந்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க. குழந்தை எப்பொழுதுமே ரொம்ப அழறதோ இல்லை ரொம்ப சிரிக்கிறதோ எப்பொழுதுமே அது இயல்பாக இருக்கும். யாராவது கோவப்பட்டு திட்டினா கூட அது இயற்கை ஏற்றுக்கும், கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வந்து பேசும். ஸோ இதுதான் ஒரு குழந்தையோட தன்மை. அந்த மாதிரி நீங்களும் இருங்க அப்படிங்கிறது தான் ஜென் தெரப்பி சொல்லுது. லைஃப் இஸ் வெரி சிம்பிள் அப்படிங்கிறது. அதனால் நம்ம வந்து வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தன்மை நம்மிடத்தில்தான் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு திருக்குறள் பற்றியும் ஜென் தெரப்பி பற்றியும் ஒரு அருமையான பல விளக்கங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஞானம் அடைவதற்கான வழி இதில் கூறப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து இதை நாம் வாழ்வில் கடைபிடித்து மிக மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று கூறி, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி, இவ்வளவு நேரம் இந்த காணொலியை கண்ட உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையுங்கள்.